வணக்கம். நியூஸ் அட்டின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று தமிழ் அரசியல் தலைவர்களை சந்திப்பு. இலங்கையின் கடன் நிலைத்தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவிப்பு. பொறுப்பு கூறல், உண்மை, நீதியை ஆதரிப்பதாக பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை கத்தோலிக்க சேமக்காலை வளாகத்தில் பெருங்கற்கால பண்பாட்டு அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பம். முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு பிக்குகள் குழு பாத யாத்திரை. நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாச தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவிப்பு. விரிவான செய்திகளுள் தொடர்பான பிரதான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இன்று காலை இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்தார். இந்தியாவில் புதிய ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் அந்நாட்டு பிரதிநிதி ஒருவரின் முதலாவது விஜயமாக இலங்கைக்கான விஜயம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி சாகல ரத்நாயக்கவினால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனையடுத்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான சந்திப்பு ஆரம்பமானதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னர் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதேவேளை இந்திய இலங்கை உறவை அடையாளப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட மூன்று அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சரினால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டன. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் அமைக்கப்பட்ட 106 வீடுகளின் டிஜிட்டல் பெயர் பலகையையும் ஜனாதிபதியும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் திறந்து வைத்தனர். கொழும்பு மற்றும் திருகோணமலையின் இரண்டு மாதிரி கிராமங்களில் அமைக்கப்பட்ட தலா 24 வீடுகளையும் இருவரும் மக்கள் பாவனைக்காக கையளித்தனர். இந்தியாவின் 6 மில்லியன் நிதி உதவியில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கையில் சமுத்திர மீட்பு தொடர்பாடல் மையமும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது. இதில் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம், அம்பந்தோட்டையில் துணை மையம், காலி, அருகம்பே, மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்லாறு, பருத்தித்துறை, முள்ளிக்குளம் ஆகிய பிரதேசங்களின் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்குகின்றன. இந்த நிகழ்வில் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்நாயக்க, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எரிசக்தி துறை தொடர்பான கூட்டு திட்டங்களை துரிதப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை மேம்பாடு, எல்என்ஜி விநியோகம், இரு நாடுகளுக்கு இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய், எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. திருகோணமலை சம்பூர் சூரியமின் உற்பத்தி நிலைய நிர்மாண பணிகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயற்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திருகோணமலையின் அபிவிருத்திக்காகவும் காங்கேசன்துறை துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்காகவும் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் கொழும்பு ரத்மலான விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முதற்படியாக இலங்கைக்கான தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை துரிதப்படுத்துவது தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து, விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, விவசாயம், தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர, மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர, ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்நாயக்க, இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினர் பங்கேற்றனர்.
இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று மாலை தமிழ் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 8 பேர் கொண்ட குழுவினரை கொழும்பில் சந்தித்துள்ளார். இதன்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் அதிகாரப்பகிர்வு குறித்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், இரா சாணக்கியன், சி வி விக்னேஸ்வரன், செல்வராசா கஜேந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதராஜா ஆகியோர் பங்கேற்றனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது அபிவிருத்தி மற்றும் தொடர்புகளுக்கான முன்னெடுப்புகள் ஊடாக இந்தியாவின் வலுவான ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய அபிவிருத்தி உதவிகள் மற்றும் ஆளுமை விருத்தி செயற்திட்டங்கள் ஊடாக இலங்கை மக்களின் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படும் என ஜெய்சங்கர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட குழுவினரையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று சந்தித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மலேக மக்களின் அரசியல் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் ஏ அரவிந்தகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ராமேஸ்வரன், வே ராதாகிருஷ்ணன், வேலுகுமார், உதயகுமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது மலேக மக்களின் பிரச்சினைகள் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. இந்திய அமைச்சரின் இலங்கை வருகை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இலங்கை வருகை குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சில மணித்தியாலங்களுக்கு எமது நாட்டில் தங்கியிருக்கும் வகையில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் 10 அல்லது 12 ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட உள்ள அடையாள அட்டை நவீனமயமாக்கல் தொடர்பிலான ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட உள்ளது. இதனால் எமது மக்களின் தரவுகள் அனைத்தும் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு கையகப்படுத்த உள்ளது. எமக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் உதவி செய்து எமது கழுத்தை இருக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். எதிர்வரும் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக நாம் அறிந்தோம். அதனால் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரின் வருகை குறித்து அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். இதேவேளை விமல் வீரவன்சவின் கோரிக்கைக்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பதிலளிப்பார் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த பதிலளித்தார். கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேச தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். 14வது கடன் முகாமைத்துவ வசதிசார் ஒன்றியத்தினால் உள்நாட்டு கடன் முகாமைத்துவ சவால்கள் மற்றும் தேவைப்படும் மாற்றம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற மாநாட்டில் நிதி ராஜாங்க அமைச்சர் பங்கேற்றிருந்தார். இதன்போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உலகளாவிய கடன் சவால்கள் பல வகையானவை. அவை அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்துகின்றன என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் கடன் நெருக்கடியை எதிர்கொள்கின்றன. மேலும் உலகளாவிய கடனை நிர்வகிக்க தேவைப்படும் போது கடன் மறுசீரமைப்பிற்கு சர்வதேச தலையீடு அவசியமான காரணியாக அமைகின்றது. மேலும் காலநிலை மாற்றத்தின் நிதி தாக்கம் ஒரு சவாலாக அமைகின்றது. காலநிலை தாக்கங்களை குறைப்பதற்கும் மாற்றியமைப்பதற்கும் நாடுகளுக்கு கணிசமான முதலீடு தேவைப்படும். இதில் கடன் அல்லாத முதலீடுகள் குறித்து கவனம் செலுத்துகின்றன. அதன்படி தனியார் மூலதனத்தை கவர்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்குவதற்கான அவசியத்தை நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தி இலங்கையின் கடன் நிலை தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின்ஜியான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன்நிலை தன்மைக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாகவும் இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா எப்போதும் உதவி செய்கின்றதெனவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின்ஜியான் தெரிவித்துள்ளார். சீன தலைநகரில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பில் வினவப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதில் வழங்கினார். இலங்கையின் கடனிலை தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கான விடயத்துடன் தொடர்புடைய நாடுகள் மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு சீனா தயாராக உள்ளதெனவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்.
ஜப்பானில் பரவும் புதிய வகை வைரஸ் தொற்று குறித்து இன்று சபையில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜப்பானில் பரவும் புதிய வகை தொற்று இலங்கைக்கு ஆபத்தானது அல்லவென சுகாதார ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பொல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு இன்று பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஏ பிரிபந்த லோகே போகும அவதானி யொமு எனவா நமுத்து கோலிய தத்துவக்கிட்ட அண்ண தாவும. ஜப்பானில் மனித சதையை உண்ணும் புதிய வகை வைரஸ் தொற்று குறித்து ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு விமான நிலைய சுகாதார பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தொற்றினால் எமது நாட்டுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. கொரோனா தொற்று போல பரவலடையும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஆதலால் இந்த தொற்று குறித்து நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. பொறுப்புக்குரல் உண்மை நீதியை ஆதரிப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் நீதி உண்மை பொறுப்புக்குரலை பிரிட்டன் ஆதரிக்கின்றது என பிரித்தானியாவின் வெளிவார அமைச்சர் டேவிட் ஹேமரூன் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய தமிழர்களுக்காக கன்சர்வேட்டிவ் கட்சியின் அர்ப்பணிப்பு மிகவும் உறுதியானது, தளர்ச்சியற்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிட்டனுக்கு தமிழ் சமூகத்தின் விலைமதிப்பெற்ற பங்களிப்பை பாராட்டியுள்ள அவர் அனைவருக்கும் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்குரலை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்தின் பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட்ட காணொளியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் தமிழ் சமூகம் என்பது பெரும் வெற்றி கதை. எங்கள் நாட்டின் வாழ்க்கைக்கு தமிழர்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகின்றீர்கள். வர்த்தகம் முதல் கற்பித்த மருத்துவம் உங்கள் உயிர் துடிப்புள்ள கலாச்சாரம் போன்றவற்றின் மூலம் நீங்கள் விலை மதிப்பெற்ற பங்களிப்பை வழங்குகிறீர்கள். எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் முக்கிய பங்கை வகிக்கிறீர்கள். எமது தமிழ் சமூகத்தின் வெற்றிகள் பிரிட்டனில் எதனையும் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி. நாங்கள் உங்கள் அபிலாசைகளுக்கும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கைகளுக்கும் எப்போதும் ஆதரவளிப்போம். பல பிரித்தானிய தமிழர்கள் இலங்கையின் அண்மைக்கால வேலைகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர் என்பது எனக்கு தெரியும். இந்த வருடம் இலங்கையில் மோதல்கள் முடிவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன. எனது நினைவுகள் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடுபவர்களை குறித்தாக உள்ளன. 1948 பின்னர் இலங்கையின் வடபகுதிக்கு பயணித்த முதல் பிரதமர் அல்லது தலைவர் நான். யுத்தத்தின் மோசமான விளைவுகள் குறித்து நான் நேரடியாக கேட்டறிந்து கொண்டேன். அன்று நான் வழங்கிய அர்ப்பணிப்பு இன்றும் உள்ளது, நீடிக்கின்றது. அனைவருக்கும் நீதி உண்மை பொறுப்புக்குரலை பிரிட்டன் ஆதரிக்கின்றது என டேவிட் ஹேமரூன் தெரிவித்துள்ளார். From business and enterprise to teaching and medicine to your vibrant culture, you play such an important role across so much of our national life. We in the Conservative Party celebrate aspiration and opportunity. தொடர்வன பிராந்திய செய்திகள். யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை கத்தோலிக்க சேமக்காலை வளாகத்தில் அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. பெருக்கட்கால பண்பாட்டை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கக்கூடிய வகையிலான சான்றுகள் கிடைக்க பெருமென நம்பப்படும் யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு இன்று காலை ஆணைக்கோட்டை கத்தோலிக்க சேமக்காலை வளாகத்தில் இடம்பெற்றது. பூரண கும்பம் வைத்து தேங்காய் உடைத்து சம்பிரதாயபூர்வமாக அகழ்வு பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் வரலாற்றுத்துறை வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரத்னம் ஆய்வின் முக்கியத்துவம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இலங்கையின் பெருங்கற்கால பண்பாடுகள் நிறைந்ததாக கருதப்படும் ஆணைக்கோட்டையில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பகுதியில் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர்களான ரகுபதி மற்றும் இந்திரபாலா ஆகியோர் 1980 முன்னெடுத்த அகழ்வாய்வு மற்றும் மேலாய்வுகளில் இது பெருங்கற்கால பண்பாடு என உறுதிப்படுத்தும் வகையில் சான்று பொருட்கள் கிடைக்கப் பெற்றிருந்தன. இந்த நிலையில் புலம்பெயர் நிதி பங்களிப்புடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் பரம புஷ்பரத்னம், தென்னிலங்கை தொல்லியல் துறை பேராசிரியர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் பணிமனை அதிகாரிகள் அகழ்வுகளில் ஈடுபடவுள்ளதுடன் யாழ்ப்பாண மரபுரிமை மையமும் இந்த அகழ்வு பணிகளில் இணைந்து கொண்டுள்ளது. இன்றைய இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் தலைவர் பரம புஷ்பரத்னம், தொல்லியல் திணைக்கள
முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் நிமால் பெரேரா, மத்திய கலா சரநிதிய முன்னாள் திட்ட பணிப்பாளர் லக்ஷ்மண், யாழ்ப்பாண மரபுரிமை மைய செயலாளரும் பல்கலைக்கழக சிரேஷ்ட உதவி பதிவாளருமான ரமேஷ், வரலாற்றுத்துறை தலைவி சாந்தி அருளானந்தம், தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளான மணிமாறன், கபிலன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் ஜெபனேசன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஜனாதிபதி தேர்தலை நடத்த தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் தொடர்பில் வடக்கு மாகாண ரீதியிலான தெளிவூட்டல் கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தலைமையில் செலவுகள் குறித்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரிகள், கிளிநொச்சி மேலதிக அரசாங்க அதிபர்கள், வடக்கு மாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களினதும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள், மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீராத்நாயக்க, தேர்தலுக்கு எப்போதும் தயார் எனவும் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டுமெனவும் தெரிவித்தார். முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு பெக்குகள் குழு ஒன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது. முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணிமுறைப்பு குருந்தூர் மலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரைக்கு பெக்குகள் குழு ஒன்று பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளது. பாத யாத்திரையை முன்னிட்டு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 16 தேதி மகியங்கனையிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்த பிக்குகள் குழுவினர் இன்று குருந்தூர் மலையை அடைந்துள்ளனர். நுவரெலியா பொகவந்தலாவையில் 8 பெண் தொழிலாளர்கள் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். நுவரெலியா பொகவந்தலாவ கர்கஸ்வோல்ட் மேல் பிரிவில் இன்று காலை 8 பெண் தொழிலாளர்கள் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். மலையில் தேயிலை குழந்து பறித்துக் கொண்டிருந்த போது மரமொன்றில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதில் 8 பெண் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதுடன் 2 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி நகர்ப்பகுதியில் இன்று காலை குளவிக்கொட்டிற்கு இலக்கான 3 மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நகர்ப்பகுதியில் ஏனையின் வீதியில் வங்கி நடவடிக்கைகளுக்காக சென்றவர்களே குளவிக்கொட்டிற்கு இலக்காகியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு அவசர ஊர்தி வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காற்று காரணமாக குளவிக்கூடு கலைந்ததில் பறந்து வந்த குளவிகளால் அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. குறித்த பகுதியில் வீதியால் பயணித்தவர்கள் அச்சமடைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யுத்தத்தினால் கணவரை இழந்த பெண்களை வலுவூட்டும் திட்டங்கள் அவசியம் என சாணக்கியன் எம்பி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கணவரை இழந்த பெண்களை வலுவூட்டுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வலுவூட்டல் சட்டம் மூலம் யுனெஸ்கோவிற்கான இலங்கை தேசிய ஆணைக்குழு சட்டம் மூலம் ஆகியவை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசேடமான ஒரு வேலை திட்டம் உண்டு. தொடர்ச்சியாக யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாகும். இதுவரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்று சொல்லி விசேடமான ஒரு வேலை திட்டம் இல்லை என்று சொன்னால் பெண்களை, அதாவது கணவரை இழந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை கட்டியெழுப்பக்கூடிய வகையான இந்த ஒரு வேலை திட்டம் இதுவரைக்கும் நாங்கள் நேரடியாக அந்த பெண்களுக்கென்று மட்டும் ஒரு வேலை திட்டம் இன்னும் காண முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். நாட்டில் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் யாழ் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு சபையில் கண்டனம் தெரிவித்த அவர், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும், குற்றவாளிகளுக்கு அதிஉச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபன் அவர்கள் அச்சுவேலி பகுதியிலே தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு வன்முறை கும்பல் அவர் மீதும், அவருடைய வீட்டிலே அவருடைய வாகனங்கள், சொத்துக்கள் மீதும் ஏறக்குறைய 10-15 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துழப்புகளை அந்த வன்முறை கும்பல் செய்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது.
இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாட்டிலே. பிரதேச ரீதியாக இல்லாமல் அல்லது இன ரீதியாகவோ இல்லாமல் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் கடந்த காலங்களைப் போல் தொடர்ச்சியாக இப்பொழுதும் கூட தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தங்களது விருப்பத்திற்கு மாறாக செயற்படுகின்றவர்கள் அல்லது தங்களுடைய கருத்து சுதந்திரத்திற்கு மாறாக கருத்துக்களை கருத்துக்களால் தோற்கடிக்கப்பட முடியாதவர்களினுடைய மிகவும் மோசமான அந்த இழிச்செயல்களினால் இப்படியாக ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர் மீதான தாக்குதலுக்கு அதி உச்ச தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் சிலர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையான குற்றவாளிகள் அதியுச்ச தண்டனைக்குள்ளாக்கப்பட. நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நாட்டிலே பெண்களினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 12 என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பாராளுமன்றத்திலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும், பிரதேச சபைகளுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும், மாகாண சபைகளிலே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பெண்களுக்கு அதிஉச்சமான பதவிகளை வழங்குவதற்கு இந்த நாட்டிலே முன்வர வேண்டும். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய தேவை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியிடம் இருந்து சொந்த தேவைக்காக நிதியை பெற்றுக்கொள்ளவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். பெண்களின் வலுவூட்டல் சட்டம் மூலம் யுனெஸ்கோவுக்கான இலங்கை தேசிய ஆணைக்குழு சட்டம் மூலம் ஆகியவை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். யுத்தத்தினால் அழிவுற்றிருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தில் இன்று எங்களுக்கான எக்ஸ்பிரஸ் வேக்கான திட்டமிடல்கள் இன்னும் இல்லை. அதேபோன்று மீனவர்களுக்குரிய அம்பாறை மாவட்டத்தில் இன்று மீனவ துறைமுகம் செயலிழந்து காணப்படுகின்றது. வீராப்பு பேசுவதனூடாக ஒரு சமுதாயத்தின், ஒரு மக்கள் கூட்டத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அந்த மக்கள் இன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விதவைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய மண்ணுடைய தேவைகளுக்காக நாங்கள் யாருடைய காலை மன்றாடியாவது அந்த மக்களுடைய அந்த குறையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்கின்றது. நாட்டை பொறுப்பேற்க சஜித் பிரேமதாஸ் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். நாட்டை ஒருவரால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும் என்ற கருத்து போலியானதாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாட்டை பொறுப்பேற்று முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக உள்ளார். இந்த நாட்டை ஒருவரால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும் என எவரேனும் கூறுவார்களாயின் அது போலியான விடயமாகும், அது வெறுமனே கனவாகும். அதேபோன்று தற்போதைய முறைமையை விட்டு விலகி சென்றால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் சிலர் கூறுகின்றனர். அதேபோன்று இந்த முறைமையின் ஊடாக பயணிக்கவில்லையாயின் மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் கூறுகின்றனர். ஆனால் இந்த கதைகளை கேட்கும் வகையிலான முட்டாள்கள் இந்த நாட்டில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் வகையிலான முட்டாள்கள் மொட்டு கட்சியிலேயே உள்ளனர், மாறாக எளிய கட்சிகளில் இல்லை. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுள்ளும் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினர் திறமை வாய்ந்தவர்கள் ஆவர். பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த அறிவிப்பு அடுத்த மாத நடுப்பகுதியில் வெளியாகும் என சஞ்சீவ் எதிரிமான் MP தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என அடுத்த மாத நடுப்பகுதியில் அறிவிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகும் போது அதற்கான உள்ளக நடவடிக்கைகள் பல முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பன தமது உள்ளக நடவடிக்கைகளை நிறைவு செய்து வெளியக மாநாடு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர்.
இந்நிலையில் ஜூலை மாத நடுப்பகுதியே ஜனாதிபதி வேட்பாளரை நாட்டிற்கு அறிவிப்பதற்கு பொருத்தமான காலமாகும். அந்த வகையில் வேட்பாளர் தெரிவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் நாம் உள்ளக ரீதியில் முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று அடுத்த ஆட்சியை கொண்டு நடத்த தேவையாக கொள்கைகளை தயாரிக்கும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். நயினாதேவு நாகபூசணியம்மன் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதேவு நாகபூஷணியம்மன் ஆலய வருடாந்த தேர் திருவிழா இன்று காலை இடம்பெற்றது. இன்று அதிகாலை 4:30 அபிஷேகம் ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து விசர பூஜை, ஸ்தம்ப பூஜை இடம்பெற்றது. காலை 7 மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையைத் தொடர்ந்து நயினை நாகபூஷணியம்மன் ரதத்திற்கு எழுந்தருளினார். பிள்ளையார் முருகனுடன் உள்வீதியுலா வந்த நாகபூஷணி அம்மன் காலை 9 மணியளவில் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். நாகபூஷணி அம்மனின் தேர் திருவிழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்ததுடன் 100,000+ பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்தும் காவடிகள், கற்பூரை சட்டிகள் ஏந்தியும் தத்தமது நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்தனர். நாகத்துக்கு பால் வாத்து குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாறு. இது எல்லாரும் சொல்லுவார்கள். பிரசவத்தையும் தவிர்த்தல் கருதியோ பெண்கள் நாகப்புற்றில் பால் ஊற்றி பழங்கள், மலர்கள் வைத்து வழிபடுகிற ஒரு மரபு இந்துக்களிடத்திலே இருக்கிறது. அதாவது தங்களுக்கு மகப்பேறு வேண்டும். நீண்ட காலமாகியும் திருமணமாகியும் குழந்தை பேறு கிட்டவில்லை, அம்மா நீ தருவாய் என்ற நம்பிக்கை வேண்டும். மகப்பேறு வேண்டியோ கரிச்சிதவை குறை பிரவசத்தையும் தவித்தல் கருதித்தான் பெண்கள் எல்லாம் நாகப்புற்றிலே பால் ஊற்றுவார்கள். அந்த புற்றுக்கு படியல் செய்வார்கள். பழங்களை மலர்களை படியல் செய்து வழிபாடு செய்வதனாலே அந்த இடர்களிலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்திலே உலக பிரசித்தி பெற்ற நாகராஜர் ஆலயம் காணப்படுகிறது. தமிழகத்தின் திருவேற்காட்டில் எழுந்தருளியுள்ள கருமாலியம்மன் கருநாகமாக தோன்றினாள் என்பது அந்த ஆலயத்தின் தலபுராண செய்தி. இன்றும் கருமாரியம்மன் ஐந்தலை நாகத்தின் குடைநீழலில் அமைந்து காட்சி தருகிறார். கருமாரியம்மன் அல்ல, நாகபூஷணியும் ஐந்தலை நாகத்தினுடைய மத்தியிலேதான் அவள் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாள். ஆகவே நயினாதீவில் மட்டுமல்ல, இன்றைக்கு நாகபூஷணி ஆலயங்கள் யாழ்ப்பாண குடாநாடங்கு நிரம்பி இருக்கிறது. அங்கே சங்கரத்தை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே ஐந்தலை நாகம் சிவலிங்கத்தை அரவணைத்து வழிபாடு செய்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, அற்புதமாக. நாளைய தினம் கூட தீர்த்தோற்சவ பெருவிழா மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. பாம்புகளை துதிக்கும் தோத்திரங்கள் மைத்திரி யாயனி சங்கீதையில் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாம்பு வழிபாடு, நாக வழிபாடு, நாகபூஷணி வழிபாடு, நாகம் பூசித்த வழிபாடு எல்லாம் இந்த நாகபூஷணியினுடைய வரலாற்றில் இடம் பிடித்தவை. இந்தியாவிலும் இலங்கையிலும் யாவாவிலும் பர்மாவிலும் ஜப்பானிலும் சீனாவிலும் பௌத்த தலங்கள் வாயில்களாக நாக உருவங்கள் காவல் செய்கின்ற அன்பான நேயர்களே, இந்த நாக உருவங்கள் இதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மத்திய மலைநாட்டில் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்துள்ளது. மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்ட இன்னும் 8 அடி 3 அங்குலம் மட்டுமே உள்ளது. தற்போது 111 அடி 9 அங்குலம் நிறைந்துள்ளது. கென்யோ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் இன்னும் 7 அடி 7 அங்குலம் மட்டுமே நிறையவுள்ளது. அத்துடன் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்ட இன்னும் 1 அடி 1 அங்குலம் மட்டுமே நிறையவுள்ளது. மேலும் லக்சபான நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்ட இன்னும் 9 அங்குலம் மட்டுமே உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் நடவடிக்கைகளை சுற்றிவளிக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியல, ரத்தினபுரி, தங்காளை, குருநாகல் மற்றும்
கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் 2155 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பில் 11 சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் 65 சந்தேக நபர்களும் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் 011-28-64-241 தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. 2025 அரசு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் பாந்துல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025 அரசு வருமானத்தை 0.2% அதிகரிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 0.2% அரசு வருமானத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இல்லாவிடின் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய கொடுப்பனவோ, சமூர்த்தி உள்ளிட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியாமல் போகும். அரசு நிதி முகாமைத்துவம் என்பது இலகுவான காரியமல்ல. அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு நாம் விரும்புகின்றோம். எனினும் அந்த சுமையை மக்கள் மீது திணிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் நினைத்த மாத்திரத்தில் திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. அவற்றுக்குரிய நிதி இருப்பு உறுதிப்படுத்திய பின்னர் தான் திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணி உறுப்பு நாடுகளில் கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணியால் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல்வரி போக்குவரத்து ஒத்துழைப்புகள் மற்றும் அது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுதல் தொடர்பான முன்மொழிவு கடந்த ஜனவரி 8 அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த யோசனை தொடர்பான மேலதிக விடயங்கள் ஆராய்வதற்காக அலுவலர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அலுவலர் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதந்துறைகளை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்காக அமைச்சரவையின் உடன்பாடு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் விடயத்தில் மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கல்விக்கான சமமான அணுகல் வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் முறைகேடுகள் குறைவான வகையிலும் கல்வி அமைச்சால் வெளியிடப்படும் சுற்றறிக்கையின் பிரகாரம் பாடசாலைகளுக்கு முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுவர். அதற்கமைய கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் சுற்றறிக்கை மற்றும் ஆலோசனைகளை திருத்தம் செய்வதற்கும் குறித்த சுற்றறிக்கை ஆலோசனைகளின் பிரகாரம் 2025 மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உலக சந்தையில் சீனியின் விலை குறைவடைந்துள்ளது. எதிர்வரும் 2025 அரசு வருமானத்தை 0.2% அதிகரிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் பாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தியில் 0.2% அரசு வருமானத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு இல்லாவிடின் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதிய கொடுப்பனவோ, சமூர்த்தி உள்ளிட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்ள முடியாமல் போகும். அரசு நிதி முகாமைத்துவம் என்பது இலகுவான காரியமல்ல. அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு நாம் விரும்புகின்றோம். எனினும் அந்த சுமையை மக்கள் மீது திணிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் நினைத்த மாத்திரத்தில் திட்டங்களை முன்னெடுக்க முடியாது. அவற்றுக்குரிய நிதி இருப்பு உறுதிப்படுத்திய பின்னர் தான் திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணி உறுப்பு நாடுகளில் கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
வங்காள விரிகுடாவை அண்டிய நாடுகளில் பல்துறைசார் தொழில்நுட்ப பொருளாதார தொடக்க முயற்சிகளுக்கான கூட்டணியால் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கடல் வரி போக்குவரத்து ஒத்துழைப்புகள் மற்றும் அது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுதல் தொடர்பான முன்மொழிவு கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த யோசனை தொடர்பான மேலதிக விடயங்கள் ஆராய்வதற்காக அலுவலர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அலுவலர் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதந்துறைகளை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள கடல்வழி போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தத்தில் கையொப்பம் இடுவதற்காக அமைச்சரவையின் உடன்பாடு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் விடயத்தில் மோசடிகள் இடம்பெறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் மதுலோ குணவர்தன தெரிவித்துள்ளார். கல்விக்கான சமமான அணுகல் வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் முறைகேடுகள் குறைவான வகையிலும் கல்வி அமைச்சால் வெளியிடப்படும் சுற்றறிக்கையின் பிரகாரம் பாடசாலைகளுக்கு முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுவர். அதற்கமைய கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் சுற்றறிக்கை மற்றும் ஆலோசனைகளை திருத்தம் செய்வதற்கும் குறித்த சுற்றறிக்கை ஆலோசனைகளின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு மற்றும் அதனை தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கும் கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இன்றதிகாலை இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு பகுதியில் இன்று அதிகாலை இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதில் 23 வயதான ஆண்டன் ஜீவராஜ் அமல்ராஜ் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று யாழ்ப்பாணம் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவரின் சடலும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொலையுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 3 போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் நெடுந்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் செலான் வங்கியினால் நூலகம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் நூலகம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கல்லூரி அதிபர் பகிரதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு செலான் வங்கி கிளை முகாமையாளர் பிரேமினி மோகன்ராஜ், கிழக்கு பிராந்திய கடன் பிரிவு அதிகாரி சுகன்யா கமலரூபன், கிழக்கு பிராந்திய செயற்பாட்டு முகாமையாளர் பத்மஸ்ரீ இளங்கோ, காத்தாங்குடி கிளை முகாமையாளர் வெலிங்டன் லக்ஷ்மண், செங்கலடி கிளை முகாமையாளர் கோபிநாத், மட்டக்களப்பு கல்வி வளைய உதவி கல்வி பணிப்பாளர் ஹரிஹர ராஜ் உட்பட பாடசாலை ஆசிரியர் மாணவர்கள் வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். செலான் வங்கி தனது 36ஆவது ஆண்டு நிறைவையொட்டி செலான் பெகசர திட்டத்தின் மற்றொரு மைல்கல்லை எட்டும் நிலையில் நாட்டின் இளைய சமுதாயத்தை ஊக்குவிப்பதிலும் கற்றல் கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் வங்கி தொடர்ச்சியான பணியினை முன்னெடுத்து வருகின்றது. அடுத்த 3 ஆண்டுக்குள் நாடளாவிய ரீதியில் நூலகங்களின் எண்ணிக்கையை 300 உயர்த்தி செலான் வங்கி சிறுவர்களின் திறனை தொடர்ந்து வெளிக்கொண்டு வருவதுடன் வரும் தலைமுறையினருக்கு ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கின்ற செயற்பாட்டின் ஒரு செயற்பாடாக இலங்கை முழுவதும் உதவி தேவைப்படும் பாடசாலைகளில் செலான் வங்கியின் கூட்டாண்மை சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதிய நூலகங்கள் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகின்றது. இதன் போது மாணவர்களுக்கான கணினி, ப்ரொஜெக்டர், புத்தகங்கள் என்பன கையளிக்கப்பட்டன. இன்றைய இந்த நிகழ்வானது எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் சிறந்த அத்திவாரமிடுவதாக அல்லது எமது மாணவர்களுக்கு ஒரு உறுதுணையாக, கற்றலுக்கான உறுதுணையாக அமையும் ஒரு இடமாக மாறுகின்றது. இங்கு மாணவர்களுக்குரிய பழமை வாய்ந்த வகையிலான கற்றல் லைப்ரரியாக இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்துடனான நூலகம் ஒன்று அமைப்பதற்கு மிக பெரிய அளவில் நிதியை ஒதுக்கி சிறந்த ஒரு செயற்பாடை முன்று செய்திருக்கின்றார்கள் செலான் வங்கியினர். அவர்களுக்கு எங்களது பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதேவேளை மட்டக்களப்பு அரும்பை கல்லூரியிலும் இன்று நூலகம் கல்லூரி அதிபர் அருட்பணி எஸ் லோஷன் அடிகளார் தலைமையில் புதிய நூலகம் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கான கணினிகள், ப்ரொஜெக்டர், புத்தகங்கள் என்பன கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜேசு சபை மேலாளர் அருட்தந்தை டி சகாயநாதன் அடிகளார் மற்றும் இயேசு சபை அருட்தந்தையர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செலான் வங்கியானது நாடளாவிய ரீதியிலே பாடசாலை தோறும் பகசர என்ற நூலக திறப்பு நிகழ்வுகளை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது.
இந்த அந்த வகையிலே இந்த வருடம் 300 பாடசாலைகள் திறக்க ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே இன்று மட்டக்களப்பு செலான் வங்கி கிளையின் அனுசரணையுடன் நாங்கள் இன்று காலை ஹிந்து காலேஜ் பாடசாலையிலே 233வது நூலகத்தினையும், அருப்பே காலேஜ் மட்டக்களப்பிலே 234வது நூலகத்தையும் திறப்பதிலே பெருமையடைகின்றோம். செலான் வங்கியின் நோக்கமானது வெறுமனே சேமிப்பை மட்டும் நோக்கத்தில் கொள்ளாது, மாணவர்களின் வாசிப்பு திறனையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும். ஜேவிபியினர் மக்களை தூண்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்கு தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களின் கோப உணர்வை தூண்டிவிட்டு ஆட்சியை கைப்பற்ற எண்ணுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியினர் மக்களின் கோப உணர்வை தூண்டி ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். நான் ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தேன். ஹிட்லரும் கூட இத்தகைய வகையிலேயே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டார். அதிகாரத்தை கைப்பற்ற எண்ணிய தருணத்தில் ஹிட்லரும் கூட மக்களை கொலை செய்வோம் யுத்தம் செய்வோம் என கூறவில்லை. ஆயுத போராட்டத்தினூடாக ஆட்சியை கைப்பற்ற எண்ணினார். ஆனால் ஹிட்லரால் அந்த விடைய முடியாமல் போனமையால் சிறைக்கு செல்ல நேரிடுகின்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் விடுதலை ஆணமையை தொடர்ந்து மக்களை தூண்டிவிட்டு பலத்தை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த முறைமையே தற்போது மக்கள் விடுதலை முன்னணியினர் கையாள்வதான சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகவே மக்கள் இது தொடர்பில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஆண்டில் 26,803 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் லாஹிர் கொடித்துவுக்கு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை நாடளாவிய ரீதியில் 26,803 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் லாஹிர் கொடித்துவுக்கு தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களில் 37 வீதமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதனால் எதிர்வரும் பொசன் பூரணி தினத்தின் பின்னர் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது என சமூக சுகாதார நிபுணர் லாஹிர் கொடித்துவுக்கு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்கலைக்கழக பிரதான வாயிலை மூடி இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். சம்பள நிலுவை மற்றும் சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி 49வது நாளாக அகில இலங்கை ரீதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் மாணவர்கள் கல்வியை முடக்கவில்லை. நாங்கள் பல முறை பல கோரிக்கைகள் முன்வைத்து 2016 தொடக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசோ, அரசு சார்ந்த உயர்கல்வி அமைச்சோ, பல்கலை மானியான குழுவோ, அந்தந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிற துணைவேந்தர்களோ, பீடாதிபதிகளோ நமது போராட்டத்துக்கு எந்த வலுவும் சேர்க்காத நிலையில் நாங்கள் எமது வாழ்வாதாரத்துக்கான இந்த போராட்டத்தை சாத்விக போராட்டமும் உண்ணாவிர போராட்டம் என்ற வடிவத்தில் பல்கலைக்கழகங்களை முடக்கிற நிலைக்கு நாங்கள் முனைந்திருக்கின்றோம். அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம், இன்னும் பல்கலைக்கழகங்கள் முடக்கப்படும் நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே தயவு செய்து எமது போராட்டத்தை கருத்தில் கொண்டு எமது சம்பள நிலுவையும் சம்பள உயர்வையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். மாணவர்களினுடைய கல்வி பாதிக்கப்படும் என்பதனால் நாங்கள் நிறைய விட்டுக்கொடுக்கலை கொடுத்து 8 வருடங்களாக அதற்கான கால அவகாசத்தை அரசுக்கு கொடுத்திருந்தோம். இருந்த போதிலும் 2023 தொடக்கம் சுஷில் பிரேமஜெயந்த அமைச்சருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அமைச்சு இந்த செயற்பாட்டை எமக்கு பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்தார்.
இருந்தது. இருந்த போதிலே நாங்கள் காலதாமதத்தை கொடுத்து பல்கலைக்கழகங்களை முடக்காமல் அவ்வப்போது அடையாள வேலை நிறுத்தங்களை மட்டும் மேற்கொண்டிருந்தோம். எமக்கான தீர்வு கிடைப்பது பாராளுமன்றத்தில் கூட அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இன்று 49 நாள் கடந்த நிலையிலும் ஒரு கிழமையில் இதற்கான தீர்வு வருவதாகவுமே அறிவித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர அதற்கான தீர்வை தரவில்லை. அரச பல்கலைக்கழகங்களை முடக்கி தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிப்பதற்காகவே, IMF-ஐ திருப்திப்படுத்துவதற்காகவே அரசு மேற்கொள்ளும் கவட நாடகம் என்பதையே நாங்கள் இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம். மலையக இளைஞர் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மலையக மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இளைஞர் மாநாட்டை நடாத்துவதற்கு நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இளைஞர் உதயம் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இம்மாநாடு இளைஞர் யுவதிகளின் பங்கேற்புடன் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கேண்டி வளாகத்தில் எதிர்வரும் 22 தேதியன்று நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் தலைமையில் பேராதனை பல்கலைக்கழகம், இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்புடனான தொண்டர் அமைப்பின் ஒத்துழைப்புடன் குறித்த மாநாடு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கு இணையாக தொழிற்சந்தையொன்றை நடத்துவதற்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது. நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் இது தொடர்பாக சமர்ப்பித்த தகவல்கள் அமைச்சரவையின் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 8 முதல் 14 வரை சர்வதேச திரைப்பட விழா இடம்பெறவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜூலை மாதம் 8 தொடக்கம் 14 வரை சர்வதேச திரைப்பட விழா கொழும்பில் நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சினிமா தொழில்துறையில் எழுச்சியை உருவாக்கி உலகளாவிய சினிமாவில் நமது நாட்டை பிரபலப்படுத்துவதற்கும் அதிக சுற்றுலாத்துறையை கவர்வதையும் நோக்காக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இத்திரைப்பட விழாவின் மூலம் ஈரான், பிரான்ஸ், இந்தியா, தென்கொரியா, சீனா, ஜப்பான் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்ற திரைப்படங்களை பார்வையிடுவதற்கு இலங்கை ரசிகர்களுக்கு கிடைக்கப்பெறும். சினிமா துறை மாணவர்களுக்கு உலகளாவிய சினிமா துறை தொடர்பான விரிவான அறிவையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான அரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதற்கமைய குறித்த திரைப்பட விழா தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமையில் நடத்துவதற்காக வகுசன ஊடக அமைச்சர் மற்றும் சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர்கள் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் ஊடாக அந்நிய செலாவணி வருவாயில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் ஊடான அந்நிய செலாவணி வருமானம் 154 மில்லியன் டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. கடந்த வருடம் மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடத்தில் 54 வீதம் அந்நிய செலாவணி வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,12,128 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதத்தில் மாத்திரம் சுமார் 32,254 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் வருகை தந்துள்ளனர். வடமராட்சி நெல்லியடியில் 25 ஆண்டுகளாக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி வணிகர் கழகத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேல் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மாலை நெல்லியடி போதில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நெல்லியடி வணிகர் கழக தலைவர் சீனா சிவம் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகனுக்கு பொதுப்பணி பூபதி என்னும் உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுவரசபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன், யாழின் பிரபல தொழிலதிபர் நாகரத்தினம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நரம்பியல் வைத்திய நிபுணர் எஸ் ஆதித்தன் ஆகியோரும் அவர்களது அளப்பரிய சேவைகளை பாராட்டி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இவர்களுக்கான விருதுகளை வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் வழங்கி வைத்தார். தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கரவெட்டி சுகார வைத்திய அதிகாரி மருத்துவர் எஸ் செந்தூரன், தமிழ்துறை பேராசிரியர் எஸ் சிவலிங்க ராசா மற்றும் நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, வல்வட்டித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, நெல்லியடி வணிகர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.